ஒரு மனிதனுடைய வழியை பின்பற்றுவோமா அது நீதியை வழியை என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய வழியை பின்பற்றுவோமானால் அது அநீதியின் வழியாக இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய வழியை பின்பற்றினால் அது நீதிமானதுக்குரிய வழி. எனவேதான் யூதருடைய கோட்பாடு என்று அதற்கு விளக்கம் மனிதனுடைய வழி அன்றை. எனவே என்னுடைய வழி நீதிமானின் வழியாக இருக்கிறது. மை வே இஸ் ரைச்சியஸ், ஸோ தட் யூ கேன் ஃபாலோ மீ, ஐ அம் தி வே இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நானே வழி என்று சொல்கிறார். என்ன சொல்ல போனால், சில சமயங்களில் நம்ம வந்து பிரயாணம் மிகவும் பொழுது எங்கேயாவது ஒருத்தர் என்ன கிராமப்புறத்தில் தான் என்ன அதிகமாக பார்க்கலாம். கிராமப்புறத்தில் நம்ம போகும்போது இந்த ஊருக்கு எப்படி போகணும், எங்கே டேரக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது விரும்பி எத்தனை விஷயத்தையும் நம்மளுக்கு பேசுவாங்க. நம்ம வந்து ரைட்டில் போனோம், அது எப்படி போனோம் தான், இந்த ஊருக்கு எப்படி போகணும் தான் கேட்போம். அவ்வளோதான், அவங்க எல்லா கதையும் பேசுவாங்க. ஐயா நான் சொல்கிறேன், நான் இதுதான் என்ன இருக்கேன், இங்கே நான் 40 வருஷம் நான் பழையாக கேட்டது, 40 வருஷம் நான் போகிறதா இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போகிற இடத்துல அப்படி போகணும் இப்படி போகணும் தான் சொல்லிட்டு நான் அங்கே தான் போகிறேன். நான் அங்கே தான் போகிறேன், நெருக்கூட இருக்கிறார். நான் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் அங்கே தான் போகிறேன், நான் குடும்பத்தில் முன்னாடியே போயிட்டு நான் தான் என்று சொல்லி நானே சாத்தியம் என்று சொல்லிவிட்டேன்.
உமது வருகையை எனக்கு போதியும் உமது சத்தியத்திலே இந்த தாமி சங்கீதம் 11 வசனம்